கடவுளே, இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும். எப்பவுமே நம்ம ஏமாத்துற மாதிரி இந்த ஊர்ல பசங்களும் ஏமாத்திட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும். இந்த வியாபாரத்துக்கு நம்ம நாட்டுல இருக்க எல்லா சாக்லேட்டும் இறக்கிட்டேன். அதோ பசங்க வராங்க. சாக்லேட் கடை திறந்துருக்கு. வாங்கம்மா வாங்க, செம்ம கேமுமா. கேம்ல விளையாடுனா சாக்லேட்டு, அப்படி இல்லைன்னா கிஃப்ட். ஹாய் ஹே இகுபருடி, சாக்லேட் அப்படி இல்லை கிஃப்ட் இருக்கான். ஹாய், என்ன கிஃப்ட் இருக்கு? ஒரு டோக்கன் 20 ரூபாய். நீங்க எந்த சாக்லேட் வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். இதோ இந்த பெட்டி மாதிரி இருக்குல்ல, 1 நம்பர் 2 நம்பர் போட்டிருக்கு பாரு. ஒன்னுத்துல ஒரு கிஃப்ட், இன்னொன்னுல நீங்க செலக்ட் பண்ற சாக்லேட். இதோ இப்படி வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வச்சிருவேன். நீங்க எந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம். எந்த நம்பர்ல என்ன இருக்கோ அது நீங்க எடுத்துக்கலாம். ஹாய், இந்த விளையாட்டு நல்லா இருக்கே. அக்கா அக்கா, நாங்க வந்து விளையாடுறோம். எனக்கு இந்த டைரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும். அப்பனா போய் 20 ரூபாய் எடுத்துட்டு வாங்க ஆளுக்கு. ஹே வாடி போலாம். ஹே நானும் வரண்டி. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டிதான். அக்கா இந்தாங்க, 60 ரூபாய் இருக்கு 3 பேருக்கு. அப்பாடி முதல் போனி. சரி சரி, யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அங்க போய் நில்லுங்க. கண்டிப்பா கொடுத்துருவீங்க. நீங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். எது வேணுமோ கேளுமா. எந்த சாக்லேட் செலக்ட் பண்ணுவோம்? அது இது டைரி மில்க் ஓரியோ. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. எல்லாமே பிடிச்ச சாக்லேட். சரி ஓகே, இந்த டைரி ரிச் இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். சரி சரி, எடுத்து வச்சாச்சுல, அங்க போய் நில்லுங்க. யாரும் பார்க்க கூடாது இந்த அட்டைய. சரிங்கக்கா. கிஃப்ட் டப்பா முதல்ல எடுத்து வச்சிருவோம், அதுக்கப்புறம் சாக்லேட்டும் வச்சிடலாம். ஹேமா, உனக்கு எந்த நம்பர் வேணும்? அக்கா எனக்கு 1 நம்பர் வேணும். ஆஹா, 1 நம்பர்ல சாக்லேட் இருக்கு, அப்படியே மாத்திருவோம். அப்பாடி யாரும் பாக்கல மாத்தியாச்சு. இங்க பாருமா, நீ கேட்ட 1 நம்பர்ல கிஃப்ட் தான் இருக்கு, கிஃப்ட் எடுத்துக்கோ. அச்சோ, கிஃப்ட் இருக்கா? சரி ஓகே, கொடுங்க. அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இந்தாமா. சரிக்கா. ஹே ரோஜா, போய் கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. ஹேமா, நாங்க தர கிஃப்ட்ல எல்லாத்துலயும் ஒரே கிஃப்ட் தான் இருக்கும். சரி ஓபன் பண்ணி பாருங்க. ஏ இங்க பாருடி, ஒரு 50 காஸ் சாக்லேட் இருக்கு, ஒரு இத்து போன கார் இருக்கு. ஏ இங்க பாரு, கோலி கூட இருக்கு. 20 ரூபாய் போச்சா? நெக்ஸ்ட் அனு நீ வா, உனக்கு சாக்லேட் வந்தா எனக்கு கொடு. சரி ஓகே, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்டி. என்ன செலக்ட் பண்ணலாம்? ஹேமா ஹேமா, கிட்ட எல்லாம் வரக்கூடாது, தூரம் போய் நில்லு. சரிங்கக்கா, எனக்கு ப்ரௌனி வேணும். சரிம்மா, உன் நம்பரை சொல்லு, என்ன வேணும்? அக்கா எனக்கு 2 நம்பர் வேணும். கரெக்டா 2 நம்பர் தான் சொல்லிருக்கு. 2 நம்பர்ல என்ன இருக்குன்னு நீயே பாருமா, கிஃப்ட் தான் இருக்கு. அச்சோ, 1 நம்பர்ல தான் ப்ரௌனி இருக்கா? சரி கொடுங்க கிஃப்ட். யாருக்கு வேணும் இந்த கிஃப்ட்? நல்லாவே உள்ள இருக்குது. ஹே ஆர்த்தி, உனக்கு ஆச்சு வரணும்டி, போடி போடி. என்ன சாக்லேட் சொல்லலாம்? டைரி மில்க் ஷார்ட்ஸ். அக்கா அக்கா, டைரி மில்க் ஷார்ட்ஸ் எடுங்க. சரிம்மா, எந்த நம்பர் வேணும் உனக்கு? அக்கா அக்கா, எனக்கு 2 நம்பர் வேணும். இந்தாமா, 2 நம்பர்ல என்ன இருக்குன்னு பாரு நீயே. அப்பாடி, அப்படியே பிளேட்டை மாத்திர வேண்டிதான். அச்சுச்சோ, எனக்கும் கிஃப்ட் பாக்ஸ் தானா? சரி கொடுங்க. ஏய் பசங்களா, யாருமே இன்னைக்கு ஜெயிக்கல, வாங்கடி வீட்டுக்கு போலாம், 60 ரூபாய் வேஸ்ட். போங்க போங்கம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருனா கூப்பிட்டுட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. எங்களுக்கே ஒன்னும் கிடைக்கல, இது வர ஃப்ரெண்ட்ஸா? ஏ வாங்கடி போலாம். ஏ ரேணுக்கா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. அக்கா அக்கா, இந்த பொண்ணு செம்மையா எல்லாரையும் ஏமாத்துது. இங்க பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஷீட்ல 2 நம்பர் போட்டு யாருக்குமே சாக்லேட் கிடைக்காம கிஃப்ட் மட்டும் எடுக்க சொல்லுதுக்கா. கிஃப்ட் வெத்து போன கிஃப்ட். அடிப்பாவி. ஆமா, 2 நம்பர் 4 போட்டு வச்சிருக்கா. சரி ஓகே, அப்படியே போவோம். இரு, கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ ஃப்ராடு, இங்க வா. ஹேமா, என்ன, யார ஃப்ராடுன்ற? ஏ ஃப்ரெண்ட்ஸ் இவன் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டா. ஹே இங்க வா இங்க வா, உன்னுடைய டுவல் மால் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆஹா, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட வேண்டிதான். எடுத்துக்கோ. ஏய் செம்ம ஜாலிடி, வாங்க வாங்க. இவன் ஏமாத்துந்தோ நமக்கு ஹாப்பி தான். எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி. அதுவும் அங்க பாரு, ஏதோ க்ளோன்னு போட்டிருக்கு, ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கு. ஆஹா, பார்க்கும் போதே எம்மி எம்மி. ஏய், இவ்வளவு சாக்லேட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க பாரு. கவலைப்படாதீங்க, நேத்து தான் யூடியூப்ல பார்த்து எல்லா சாக்லேட்டும் கலந்து மில்க் ஷேக் கேக் எல்லாம் பண்றாங்க. இதோ பவுல. ஏய், உனக்கு செம்ம ஐடியா தான். எல்லா சாக்லேட்டும் டப்பு டப்புன்னு உடச்சு போடலாமா? ஓகே ஓகே, இந்த மாதிரி சாக்லேட்லாம் எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி இருக்கனோ தெரியல. ஹாய், இது என்னடி ஐஸ்கிரீம் கரையவே இல்லாம? ஹே இங்க பாருடி, மேல கோன் ஐஸோட ராஃபர்ஸ் இருக்கு, உள்ள குட்டி குட்டி பால்ஸ் இருக்கு. செம்ம எம்டி.
சரி சரி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் உடச்சு போடுங்க. ஏ குடிடி, நானும் போடுறேன். சரி சரி, அடுத்த சாக்லேட் இருக்குல்ல அது நீ போடு. ஓகே ஓகே. இது என்னது, டைரி ரிச்னு போட்டிருக்கு. லவ் இட் இஸ் செம்மையா இருக்கு போலடி. ஏ ஆமாடி, இது நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டா செம்ம அடி அடிப்பாங்க. இந்த சாக்கில தான் நல்லா உடச்சு போட்டு சாப்பிடுவோம். ஏ அடுத்து எனக்கு பிடிச்ச டைரி மில்க் ஷார்ட்ஸ். ஆஹா, குட்டி குட்டி பாலா இருக்கு பாரு. பார்க்கும் போதே கடிச்சு முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கு. இதுல கொஞ்சம் போடுங்க. இது என்னடி, சாக்லேட் ஐஸ்னு போட்டுக்கு. ஏ இங்க பாருடி, ரெண்டு கோன் இருக்கு. ரெண்டு கோன் உள்ள ஆரஞ்சு ஃபிளேவர் அண்ட் கிரீன் ஃபிளேவர் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு இல்ல பாரு. எவ்வளவு தொட்டு பார்த்து கிரீமா இருக்கு. அதுக்குள்ள குட்டி முந்திரி பிஸ்கட் கூட இருக்குடி. எங்கதான் வாங்குச்சுன்னு தெரியல இந்த சாக்லேட்லாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அங்க பாருங்களேன். ஏ இது உள்ள ஜாம் மாதிரி இருக்குல்ல பிஸ்கட். ஏ இது உள்ள ஜாம் இருக்காது. இங்க பாரு சாக்லேட் இருக்கும். பார்க்கும்போது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல. நல்லா நொறுக்கி நொறுக்கி போடுங்க. ஏ இது என்னது, சாக்கோ டாஃபின்னு போட்டிருக்கு. இரு இரு, உன்ன மாதிரி தானே நானும் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஹை, இங்க பாரு, இதுவும் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கு. ஏய் என்னடி இது, ஐஸ்கிரீமே தாண்டி. இல்ல இல்ல, இங்க பாரு, இப்படியே ஒட்ட வச்சு விழுந்துருச்சு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏய் இங்க பாரு, ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு, ஆனா இது ஒரு சாக்லேட் தான். இங்க பாரு, உள்ள பிஸ்கட்ஸ் வச்சு அது உள்ள கிரீம் எல்லாம் வச்சிருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குடி, டேஸ்ட் பண்ணி பார்த்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஹாய், கிட்கேட்டா? ஏ எனக்கு கிட்கேட்னா ரொம்ப பிடிக்கும்டி. சரி ஓகே, இது நான் அப்படியே போட்டுட்டேன். அப்படியே உடச்சு உடச்சு போடு, அப்பதான் மில்க் ஷேக் செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா. ஏ நான் போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சுட்டு வரேன்டி. ஐஸ் கட்டி போட்டாதான் சூப்பரா இருக்கும் மில்க் ஷேக். சரி ஓகே ஓகே. சரி முதல்ல நீ ஐஸ் கட்டி போய் வச்சுட்டு வா. இங்க பாரு, கேக்கை பிரிச்சு போடுவோம். கேக்குள்ள சாக்லேட் ரஃபிள்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஏ என்னடி எல்லாம் போட்டீங்க, எனக்கு பிடிச்ச ப்ரௌனி போடல. ஏய் தோடி, ப்ரௌனி போட்டாச்சு, உனக்கு பிடிச்சது. வாவ், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. மேல சாக்லேட்லயே டிப் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் அங்க பாருங்கடி, ஓரியோ பிஸ்கட் மாதிரி ஏதோ இருக்கு. ஏய் இது பிஸ்கட் மாதிரியே இருக்கு, லாலிபாப்டி. இங்க பாரு, ஏய் பார்க்கும் போதே சூப்பரா இருக்குடி. இது என்னது, கல்லு மாதிரி இருக்கா? ஆமா, இது லாலிபாப்பே தான். சரி ஓரமா வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டைரி மில்க் எடுப்போம். எல்லாருக்கும் பிடிச்சமான டைரி மில்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு போட்டுருவோம். அந்த காலத்துலலாம் உள்ள ஜிக்னா பேக்கெட் இருக்கும் தெரியுமா, அந்த ஜிக்னா பேக்கெட்டை கூட நல்லா கடிச்சு மென்னு துப்புவாங்க. ஆனா இப்ப ஜிக்னா பேக்கெட்லாம் இல்ல, நல்ல வேலை. ஆமாண்டி, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இதோ டிப்ஸ்டிக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாரு, உள்ள நிறைய சாக்லேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏய் உள்ள குட்டி குட்டி பிஸ்கெட்ஸ் இருக்கு பாரு, எடுத்து அது உள்ள டிப் பண்ணி எல்லாத்தையும் வலிச்சு போட்டுரு. ஆ சரி சரி, இதோ இந்த டிப்ஸ்டிக்ல வரல, அதனால கையில நல்லா இழுத்து விட்டுறேன். ஆ ஓகே ஓகேடி. எல்லா சாக்லேட்டும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, கையை விட்டு நல்லா பிசைய வேண்டிதான். அப்பதான் மில்க் ஷேக் நல்லா சூப்பரா இருக்கும். ஏ ஃப்ரெண்ட்ஸ், போய் ஐஸ் கியூப் வச்சிங்களா ஃப்ரிட்ஜில், அதை எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வாங்க. ஆஹா, இவ சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுதே. இந்த வெயிலுக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு கூல் குழு சாப்பிடலாம் போல. ஹை, சூப்பரா தூள் தூளா பண்ணிட்டான். சரி சரி, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, போய் பால் டம்ளர்ல எடுத்துட்டு வாங்க. ஆ ஃபுல்லா ஊத்தியாச்சு, நல்லா சோக் பண்ணிருக்கோம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஜீனி எடுத்து போடலாம். ஹே ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாங்க. ஆஹா, என்னடி இப்படி இருக்கு, கையில ரொம்ப சில்லுன்னு இருக்குடி. உன்னை யார் அப்படியே வைக்க சொன்னா, அப்படியே போட்டா நாளைக்கு கூட கரையாது. சரி ஓகே, ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. ஹே இந்த துணியில போட்டு நல்லா கட்டிடுங்க, போட்டு நல்லா டப்பு டப்புன்னு அடிச்சு வச்சுக்கியே, ஐஸ் கட்டி தூளா ஆயிரும். ஆ இவளோட ஐடியா சூப்பர் தான், நல்லா போட்டு அடிப்போம் தரையில. ஏய் அங்க பாருடி, ஐஸ் கட்டிலாம் வெளியே வருது. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரிய பெரிய ஐஸ் கட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு அடிக்கலாம். ஆ செம்ம அடி அடிடி. ஏ அடிச்சது போதும்பா, ஓபன் பண்ணி பாருங்க. ஆ இப்போ ஓபன் பண்ணி பார்த்தாச்சு, இது போதும். சரி வாங்க, உள்ள எடுத்துட்டு வந்து இந்த ஐஸ் கட்டிலாம் இதில் போட்டுடலாம். ஏய் பெரிய ஐஸ் கட்டியும் போடு, அப்படியே கரைஞ்சி போயிடும். சரி ஓகேடி, எல்லா ஐஸ் கட்டியும் போட்டாச்சு. இங்கே பாரு, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? ஓகே ஓகே, நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். சரி சாமி, நீயே மிக்ஸ் பண்ணு. ஆஹா கையெல்லாம் சில்லுன்னு இருக்குடி. சரி ஓகே, இதோ நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம், வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றலாம்டி. சரி சரி, நல்ல ஐடியா தான். இதோ நல்லா ஆளுக்கு ஒரு ஸ்கூப் போடு. ஏ ஐஸ் கியூப் கூட நல்லா போடு, அப்போ தான் நிறைய சில்னஸ்ஸாக இருக்கும். சரி ஓகேடி, இதா உனக்கு போட்டாச்சு. ஏய் இது நம்ம டேஸ்டே பண்ணலை, கொஞ்சமாச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம்டி. ஏய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி, சூப்பர் சூப்பர் எம்மி.
ஏய், அந்த ஐஸ் கட்டி எடுத்து வாயில போடு. ஏய், இது என்ன பிளேட் எடுத்து வைக்கிற? இவ்வளோ சாக்லேட் மீந்து போச்சுல, என்ன பண்ணுறது? அதுதான், இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டில் கேக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆ, செம்ம ஐடியா தான். போ போ. சரி, ஓகே, இப்போ டைரி மில்க்கெல்லாம் அடுத்து வச்சிடலாம். இங்கே பாரு, ஒரு பிஸ்கெட் இருந்துதா, அதுக்கு மேலே கிட்கேட் எல்லாம் நல்லா அடிக்கடிக்கு வச்சிடலாம். ஹே, சூப்பராக இருக்குடி. இங்கே பாரு, உண்மையான கேக் மாதிரியே இருக்குல்ல. சரி, ஓகே. இதோ ரெண்டு கோன் மாதிரி கொடுத்தாங்களே, அதை கொடு. அந்த கோனை எடுத்து இப்படி நிற்க வச்சிடலாம். ஹே, இப்படி நின்னா நிற்காதுடி, இந்த பக்கம் வை. சரி, ஓகே, இப்படி வச்சாச்சு. இங்க பாருங்க, சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஏய், இந்த லாலிபாப் கூட எடுத்து வைங்கடி. இந்த லாலிபாப் சோல் பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஆமா, இங்க பாரு, எடுத்ததும் கொஞ்சம் விழுந்துருது பாரு. சரி, ஓகேடி, விடுங்க, அப்படியே இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே அனுப்பிரியா, ஹாப்பி பர்த்டே தர்ஷினி சாய், ஹாப்பி பர்த்டே காவ்யா, ஹாப்பி பர்த்டே பவ்யா, ஹாப்பி பர்த்டே கமல், ஹாப்பி பர்த்டே விதுன்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய்.